ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சுமார் 9,000 கோடி செலவில் வந்து சிறப்பான ஸ்பெஷல் விமானத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் ஸ்பெஷலாக விமான பயணம் செய்கிறதுக்காக அமெரிக்காவில் ஆர்டர் கொடுத்து இன்றைக்கி டெல்லிக்கு வந்து இறங்கியிருக்குது. அந்த விமானத்துடைய ஒரு விமானத்துடைய கட்டணம் சுமார் 4,500 கோடி ரூபாய். அப்படி என்னங்க அவ்வளவு பெரிய தொகையில் என்னென்ன அந்த விமானத்தில் வசதி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக கேட்குறீங்களா? இதை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. கேட்குறது மட்டும் இல்லாமல் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்திய பிரதமர் அவர்களிருந்து இந்தியாவுக்கு பிரதமராக பொறுப்பேற்ற உடனே பல வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாங்க. அப்படி போயிட்டு வந்ததுடைய தொடர்ச்சியாக இப்போ சொகுசான முறையில் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறதுக்கு அமெரிக்க அதிபர் பயன்படுத்துகிற போயிங் விமானம் 777 VVIP ஏர்கிராப்ட் விமான வகையைச் சேர்ந்த அதே மாதிரி ஒரு விமானத்தில் நாமும் பயணம் செல்லணுங்கிற ஒரு விருப்பத்தில் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவில் ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு விமானத்துடைய கிரயம் சுமார் 4,200 to 4,500 கோடின்னு சொல்றாங்க. அப்ப இரண்டு விமானங்களை வந்து 9,000 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அந்த விமானம் யாருக்குன்னா பிரத்யேகமா பிரதமர் மோடி அவர்கள் பயணம் செய்யறதுக்கும் அந்த குடியரசுத் தலைவர் அவர்கள் பயணம் செய்யறதுக்கும் சொல்றாங்க. சரிங்க, இவ்வளவு 9,000 கோடி ரூபாய்க்கு உள்ள அந்த விமானத்துல என்ன வசதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இது ரொம்ப பாதுகாப்பானது, பாதுகாப்பு அம்சங்கள் கொண்டது. இதுல பயணம் செல்லும் போது இந்த விமானத்துல வந்து ஒரு பங்களாவில் உள்ள வசதி அப்படியே உள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு எதிரிகள் வந்து ஏவுகணை தாக்குதல் செய்ய முடியாது. அப்படி தாக்குதல் வந்தாலும் இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த விமானத்துல இருந்து எதிரிகளை திருப்பி தாக்கவும் செய்யலாம். இப்படிப்பட்ட நவீன பாதுகாப்பு வசதிகள் இருக்கு அதுல. அது மட்டும் இல்லாம இந்தியாவில ஏறினோம்னா அமெரிக்கா வரைக்கும் பயணம் செய்யறதுக்கு பெரும்பாலும் மற்ற விமானங்கள்லாம் வழியில இறங்கி மறுபடி இரண்டாவது முறை பயணத்தை தொடரணும். ஆனா இந்த விமானத்துல இங்கே இந்தியாவில ஏறினா அமெரிக்கா வரைக்கும் கண்டினியூவா எங்கேயுமே இடையில நிக்காம பயணம் செய்யலாம். அது மட்டும் இல்லாம இதுல நிறைய ரகசிய அறைகள் இருக்குது. இந்த விமானம் பறந்துகிட்டு இருக்கிறப்ப ஒருவேளை அதுக்கு எரிபொருள் ஃபீல் தீந்து போச்சுன்னா தரை இறங்கித்தான் ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பறந்து கொண்டே இதுக்கு வந்து விமானத்துல வந்து அந்த ஃபீல் எரிபொருள் நிரப்புறதுக்குள்ள வசதி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மணிக்கு 630 மைல் வேகம் சுமார் 850-900 கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடியதா இருக்கு. 45,100 அடி உயரத்துல வந்து இது பறக்கும். இதை வந்து பயன்படுத்துறதுக்குனே விசேஷமாக இந்திய விமானப்படை விமானிகளை வந்து நியமிச்சிருக்காங்க. இப்படி உலகத்திலேயே அதிநவீன வசதிகளோட பயன்படுத்தக்கூடிய அமெரிக்க அதிபருக்கு அடுத்து நம்ம இந்திய பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த 9,000 கோடி ரூபாய்க்கு சிறப்பான விமானத்தை வாங்கி அவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக வாங்கியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான விமானம் வந்து இன்னைக்கு டெல்லி வந்து இறங்கியிருக்கு. இந்த விமானத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இதை லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற அரிய செய்திகள் தொடர்ந்து வர்றதுக்கு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.